நட்சத்திரங்களிடையே அதிகரிக்கும் விவாகரத்துகள். ஆமாங்க, திருமண முறிவுங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்ல, நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு விதிவிலக்கு. இல்லற வாழ்க்கையில நட்சத்திரங்களும் அவங்களோட இயல்பான வாழ்க்கையை முறிச்சுக்கிறாங்க. நம்ம ரசிகர்கள் மத்தியில அவங்கள பார்க்கும்போது அவங்க ஜோடியா ஆடுறாங்க. அப்ப அவங்க வந்து நல்ல அந்தஸ்தோடவும் புகழோடையும் இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கும் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கை இருக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்படி நடிகர் நடிகைகளோட எதிர்பார்ப்புகளோட நிஜ வாழ்க்கையில பொய்யாதான் போகுது. பெரும்பாலான மன முறிவுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட விவாகரத்து. காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்ட பார்த்திபன் சீதாவும் ராமராஜன் நளினி தம்பதியும் ஏற்கனவே விவாகரத்து பற்றி பிரிஞ்சிட்டாங்க. இவங்க பரபரப்பாவும் பேசப்பட்டாங்க. அந்த காலத்துல ரசிகர்களோட கனவு கண்ணியா வந்த நடிகை லட்சுமியும் ஊர்வசியுமே விவாகரத்து பெற்றவங்க தாங்க. தமிழ்ல ஆரம்பத்துல சிறிய படங்கள்ல நடிச்சு பெரிய நடிகர்களுக்கு ஜோடியான அமலாபால் அவங்களுமே டைரக்டர் ஏஎல் விஜய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த இதுல திடீர்னு அவங்களும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. முன்னணி கதாநாயகனாக வந்த பாலிவுட் ஹாலிவுட் படங்களிலும் கால் பதிச்சுள்ள நம்ம தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்களோட பொண்ணு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க 18 வருஷம் கழிஞ்சுமே விவாகரத்து வாங்கிட்டாங்க. நம்ம நடிகர் பிரபுதேவா அவங்க வந்து நடன கலைஞரான ரமலத்தை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வில்லன் நடிகர் பிரகாஷ் ராஜும் நடிகை லலிதா குமாரிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே டைவோர்ஸ் வாங்கிட்டாங்க. காதல் கொண்டேன்ல, செவன்ஜி ரெயின்போ காலனி போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் செல்வராகவன் தன்னோட படத்துல நடிச்ச கதாநாயகியான சோனியா அகர்வாலையே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா சில வருடங்களேயே இவங்களும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. வசீகர நடிப்பால ரசிகர்களையே சேர்த்து வைத்துள்ள சமந்தா ஆந்திராவிலேயே கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. ஆனா இவங்க 8 வருடங்களாக காதலிச்ச காதல் திருமணம் விவாகரத்திலேயே முடிஞ்சிருச்சு. வளர்ந்து வரும் இளம் நடிகரான விஷ்ணு விஷாலுமே விவாகரத்து பெற்றவர் தாங்க. இப்போ லேட்டஸ்டா பிரிஞ்சுள்ள தம்பதி ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இவங்க பள்ளி பருவத்திலிருந்தே காதலிச்சு இப்போ ரீசெண்டா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க நட்சத்திரங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள், குழந்தை இல்லாத பிரச்சனைகள், பொருளாதாரத்துல திருமணத்தை மீறிய உறவு, இது போன்ற நிறைய பிரச்சனைகள்னு சொல்றாங்க. இது போல நம்மளை போல இருக்கவங்க இயல்பு வாழ்க்கையில காட்டிலும் சினிமால இருக்கிறவங்களோட இயல்பு வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க.